உலக வரலாறு குறித்து வைக்கப்பட தொடங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ மாமன்னர்களையும் வீர அரசர்களையும் சந்தித்திருக்கின்றது சரித்திரம். பெரும்பாலான மன்னர்கள் பிற தேசங்களை கைப்பற்றியதால் வரலாற்றை வசமாக்கினார்கள். வேறு சிலர் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரலாற்றில் இடம் பிடித்தனர். இன்னும் சிலர் அரச வம்சத்தில் பிறந்தோம் என்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அரசாண்டு முடித்தனர். இப்படி எல்லா மன்னர்களையும் அவர்கள் மனுகுலத்துக்கு ஆற்றிய சேவைகள் மற்றும் வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை அளவுகோலாக கொண்டு வரிசைப்படுத்தினால் ஒருவர் முதல் நிலையை பிடிக்கக்கூடும். உலக வரலாற்றில் ஆயிரம் ஆயிரம் மன்னர்கள் தங்களை தாங்களே மாட்சிமை பொருந்திய என்றும் கம்பீரம் நிறைந்தது என்றும் மா மன்னன் என்றும் அழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மின்னி மறைந்தனர். ஆனால் ஒருவர் மற்றும் வரலாறு நிலைக்கும் வரை மின்னுவார் அப்படின்னு சொல்றாரு எஸ்டி வேர்ல்ஸ் ஒரு ஆங்கில மேதை. அப்படிப்பட்ட போற்றதுக்குரிய ஒரு இந்திய மன்னரின் பெயர் அசோக. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் திவாகர். வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு. முதலாவது மௌரிய சாம்ராஜ்யம் சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற மன்னன் தான் அந்த வம்சத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அவரோட காலம் கிமு 324 இருந்து கிமு 300 வரை சுமார் 24 வருஷங்கள் நீடிச்சிருக்கு. அந்த காலகட்டத்தில இருந்து தான் இந்தியாவோட வரலாறு தெளிவா தெரிய வருது. கிறிஸ்துக்கு முன் 327 மாவீரன் அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா இந்தியா மீது படையெடுத்து வடமேற்கு பகுதியை கைப்பற்றாரு. மகத நாடு என்கிற அந்த பகுதியை தான் பின்னர் சந்திரகுப்த மௌரிய ஆண்டிருக்காரு. சந்திரகுப்த மௌரிக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை ஏறி சுமார் 27 வருஷம் ஆட்சி பண்றார். அந்த பிந்துசாரருக்கு மகனா பிறந்து மௌரிய வம்சத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெரும் புகழை கொண்டு சேர்த்தவர் தான் அசோகர். தந்தை பிந்துசாரர் ஆட்சியில இருந்தபோ தட்சீலம் உஜ்ஜயினி அப்படிங்கிற ரெண்டு பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு அசோக். மகாதேவி அப்படிங்கிறவங்களை மணந்து கொண்டு மகேந்திரர் சங்கமித்ரின்னு ரெண்டு பிள்ளைகளுக்கும் தந்தையாகிறார். பிந்துசாரோட மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துக்கு பின் மன்னிக்கணும் கிறிஸ்துக்கு முன் 273 ஆண்டு அரியணை ஏறாரு அசோகர். அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்கள் கழித்து தான் முடிசூட்டு விழாவே நடக்குது. பிந்துசாரருக்கு அசோகர் உட்பட மொத்தம் 100 குழந்தைகள் பிறந்ததுன்னு மற்ற 99 சகோதர சகோதரிகளை கொன்று விட்டு தான் அசோகர் ஆட்சிக்கு வந்தார்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஆனா அதுக்கு சான்றுகள் எதுவுமே இல்ல. மண்ணாசை இல்லாத மன்னர்கள் வரலாற்றில் வெகு சிலர். அசோகர் கூட பதவியேற்றதும் பெரும்பாலான மன்னர்களைப் போலவே தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும்னு விரும்பியிருக்க பதவியேற்று 9 ஆண்டுகள் கழிச்சு அண்டை நாடான கலிங்கத்தின் மீது படையெடுத்து பெரும் வெற்றியும் அடைந்தார். அந்த அவரோட முதல் போர் தான் அவரோட தலையெழுத்தையும் இந்தியாவோட தலைவிதியையும் மாற்றி அமைச்சிரு. கலிங்கத்து போர்ல பாத்தீங்கன்னா சுமார் 150,000 வீரர்கள் சிறப்பிடிக்கப்படுறாங்க. 100,000 வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இந்த உண்மை அசோகரோட கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டிரு. போர்ல வெற்றி கனியை பறித்த எந்த மன்னனும் உலக ஆகிதம் அடைவதும் அந்த வெற்றியை கொண்டாடுவதும் உடனே அதை அடுத்த படையெடுப்பை பற்றி சிந்திக்கிறது தான் இயல்பு. ஆனா அசோகர் வேறுபட்டு நிற்கிறாரு. அந்த மாமன்னரின் ஈர நெஞ்சு போரின் சோகத்தை கண்டும் போரின் சேதத்தை கண்டும் பலியான உயிர்களின் எண்ணியும் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைத்தும் அமைதியாக அழுதது. இனி போரே வேணாம் என்று துணிந்தது. அதுவரை விலங்குகளை வேட்டையாடுவதையும் மாமிசம் உண்டு மகிழ்வதையும் பொழுதுபோக்காக கொண்டிருந்த அசோகர் மனம் மாறுறாரு. உபகுப்தர் என்பவரின் தூண்டுதலின் பேர்ல பௌத்த சமயத்தை தழுவுறாரு. சில ஆண்டுகள்ல புத்த பிக்குவா மாறிய அவரு தொடர்ந்து அரசனாக நீடிக்கிறார். அசோகரோட கல்வெட்டுகள் உள்ள குறிப்புகள் இருந்து அவரது சாம்ராஜ்யம் மேற்கே குஷ் மலையிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா நதி வரைக்கும் வடக்கே இமயமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே சென்னை வரை பரவி இருந்தது தெரிய வருகிறது. அக்பரும் அவுங்குர்சீப்பும் கூட அந்த அளவு நிலப்பரப்பை ஆண்டதில்லை. போரை துறந்த அந்த மாமன்னன் நாட்டை வளப்படுத்துவதில் தன் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்குறார். எல்லா அதிகாரமும் தன் கையில இருந்தாலும் அதனை தவறா பயன்படுத்தாம பார் போற்றும் நல்லாட்சியை வழங்கினார் அசோகர். தனது பறந்து விரிந்த நிலப்பரப்பை 5 மாநிலங்களா பிரிச்சு அவற்றுக்கு தட்சீலம் உஜ்ஜயினி ஸ்வர்ணகிரி தோஷாலி பாடலிபுத்திரம் என்ற நகரங்களை தலைநகராக்குறாரு. மக்கள் நலனுக்காக அதிகம் செய்தாரு. நீதித்துறை கடுமையா இருந்தது. ஆனாலும் அவரது இலகிய மனம் தண்டனைகளின் கடுமையாக
கடுமையாக குறைச்சிருக்கு. எல்லா இடங்களிலும் தர்ம மகா மாந்திரங்கள் என்ற அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் அசோகர். நாடு முழுவதும் மரக்கோட்பாடுகளை பரப்புவது அவர்களோட பணி. அசோகரின் கட்டளையின் பேரில் நாடு முழுவதும் சாலைகள் அமைக்கப்படுது. சாலையோரங்களில் பல மரங்கள் நடப்படுகின்றது. பல்வேறு பகுதிகளில் ஏழைகளுக்காக அன்னசத்திரங்களும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்படுது. விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் கூட மருத்துவ சாலை அமைத்தார் அசோகர். கலைகளின் புரவலர்களாகவும் விளங்கிய அசோகர் கட்டிடக்கலையில் மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கார். தலைநகர் பாடலிபுத்திரில் எளியில் கொஞ்சம் நகரம் மாற்றினார். இவரோட காலத்தில் 84,000 ஸ்தூபங்கள் கட்டப்பட்டிருக்கு. மலையை குடைஞ்சி உருவாக்கப்பட்ட கோயில்கள், ஒற்றைக்கால் தூண்கள் எல்லாம் அவர் காலத்தில் கட்டப்பட்டவை. புத்த மதத்துக்காகவும் நிறைய செஞ்சிருக்கார் அசோகர். அவரது ஆட்சியில பௌத்த கொள்கைகள் பின்பற்றப்பட்டது. ஆனால் பிற மதங்கள் புறப்பணிக்கப்படலாம், புலால் தடை செய்யப்பட்டது. எல்லோருக்கும் சமநீதி உறுதி செய்யப்பட்டது. மண்ணாசை அறவே ஒழிஞ்சதால நாட்டில் அமைதி செழிச்சிருக்கு. பௌத்த மடம் நாடு முழுசா பறந்திருக்கு. அதுக்கப்புறம் இலங்கை, சீனா, மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் பரவ வைத்த பெருமை அசோகரை தான் சேரும். தன்னோட கடைசி மூச்சிருக்கும் வரை மக்களுக்கு நல்லதே செய்த அசோகர் தனது 72 வயதுல காலமானார் என்று வரலாற்று குறிப்பு கூறுது. சரநாத் என்ற பகுதியில் அசோகர் கட்டிய ஒரு கல் தூன்று, அதன் உச்சியில 4 சிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டது. அந்த சின்னம் தான் இன்றைக்கு நமக்கு இந்தியாவின் அரசாங்க முத்திரையா பயன்படுத்தப்படுது. மேலும் இந்திய கொடியின் மத்தியில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்திய தேசத்தின் புகழ் காலம் உள்ள வரைக்கும் பேச வைத்த அந்த மாமன்னனுக்கு இந்தியா வழங்கியிருக்கும் மிக பொருத்தமான கௌரவம் அது. ஆங்கிலத்தில் உட்டோப்பியா என்ற ஒரு சொல் உண்டு. எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த உச்சத்தை தொட்டு குறை கூறப்பட முடியாமல் இருப்பது என்று அந்த குறிக்கிறது அந்த சொல். உலக வரலாற்றில் உட்டோப்பியா என்ற சொல்லுக்கு அசோகரின் ஆட்சி மட்டுமே சரியான உதாரணம். ஒரு மன்னன் எதையெல்லாம் செய்ய வேணுமோ அதையெல்லாம் செய்ததோடு மட்டுமின்றி அதுக்கு மேலும் பல உன்னத காரியங்களை செய்ததால தான் HD வேர்ல்ஸ் கூறியது போல வரலாற்று உள்ளவரை தன் பெயரை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கார் அசோகர். இன்னொரு அசோகர் பிறந்து வந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை வழங்க முடியும் என்று கூட சொல்லலாம். பாரபட்சமாக்காம அனைத்து உயிர்களும் அன்பு காட்டி மொழி அதிகாரமும் கையில இருந்தும் அதனை செம்மையாக பயன்படுத்தி பண்பு நீதி நெறிகளை சமமாக நடைமுறைப்படுத்தி காட்டிய தெம்பு, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் சமய நல்லிணக்கத்தை அப்போதே கடைபிடித்து காட்டிய மாண்பு, இதுதான் அசோகர் என்ற மாமன்னனுக்கு வானம் வசப்பட்டதுக்கான காரணங்கள். மீண்டும் ஒரு அசோகர் மாதிரி ஒரு நல்ல மன்னனையோ ஆட்சியாளரையோ நாங்க பார்க்க முடியுமான்னு தோணல. வரலாறு இருக்கும் வரை அசோகர் வாழ்வார்.